பெங்களூர்ல இருந்து திரு ஜேஎம்எஸ் மணி அவர்கள், முன்னாள் முதல்வர், கென் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ல இருந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம லலித் கலாட்சேத்ராவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஓவியங்கள்லாம் இன்னைக்கு நம்ம சொல்றதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக அவருடைய பெரிய பெரிய கேலரியில் அவருடைய பெயிண்டிங் இருக்கு. நிறைய சாதனைகள் செஞ்சுருக்கிறார். பிரிண்ட் மேக்கிங்லேயும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. பெரிய ஸ்டுடியோலாம் பெங்களூரில் வச்சுருக்காங்க. அவர் உருவாக்கிய லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பெரிய பெரிய நிலையில் வகித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட ஒரு நேர்காணலை காண போகிறோம். கூடவே அவர் செய்த நிறைய பெயிண்டிங்கையும் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய டெமான்ஸ்ட்ரேஷனையும் நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இப்போ பார்க்கலாம். சார் வணக்கம் சார். நீங்கள் ஜேஎம்எஸ் மணின்னு சொன்னாவே இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிகிறப்ப அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பிரபலமாக வந்திருக்கீங்க. முதல் முதல்ல நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தப்போ ஆர்ட்டுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு பண்ணலான்னு தோணுச்சு? உங்களுக்கு சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசு. அந்த டைமில் எல்லா குழந்தைங்களுக்கும் வர ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், எது கிடைச்சாலும் கலர்னு பார்த்தா குழந்தைங்க ஒரு நேச்சுரலாகவே அதான். அதோட எனக்கு எப்போ ஆயிடுச்சுனாக்கா, நான் ஹைஸ்கூலுக்கு வரும்போது அப்போது இந்த புக்கில் காப்பி பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் நிறையா. இப்போ அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ பொங்கல் வச்சு வருவாங்க, ஹாப்பி பொங்கல் எழுதுவாங்க, வெல்கம், இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த மாதிரிலாம் போர்டெல்லாம் எழுதிப்பாங்க. ஏ இவன் மணி நல்லா எழுதுறான், எதுன்னு எழுதி வைப்பான். அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ அப்படி அப்படியே ஸ்கூலில் நான் பர்சன்ட் காந்தி வித்யாசாலா அப்படின்ட்டு எங்கள் சித்தப்பா ஸ்டார்ட் பண்ணது அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ல ஆமாம், அவர் தான் மெயின் ஃபஸ்ட்டு. அவர்னால தான் அந்த ஒரு ட்ராயிங்ன்றது என்ன பண்ணுறது சும்மா எழுதி வைக்கிற ஸ்கூல் ஃபுல்லாக இருக்கேன். அது அப்புறம் என்னாச்சு, நான் எஸ்எல்சி முடிச்ச பிறகு அட்மிஷன் இருந்தாங்க, அட்மிஷன் அருளாம்பிகா அவங்க ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் இருந்தாங்க, ஆர்ட் ஸ்கூல். அவர் சுங்கத்தை விட்டுட்டு ஒரு ஆர்ட் டீச்சராக சரி, அவர்கிட்ட போனேன். நான் ஹையர் கிரேட் லோயர் கிரேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அது ரெண்டும் பண்ணேன். ரெண்டு ஒன்று அதில் டிஸ்டன்ஷன் கிளாஸ் சரி ஆச்சு. அப்புறமா விட்டுட்டேன் நான், அது நம்ம வீட்டு ப்ராப்ளம் அது எல்லாம். அப்போ இருந்தாலும் அப்புறமா ஸ்கூல்லேயே இருக்கணும், எங்கள் சித்தப்பா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்புறம் இன்னொருத்தர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு விளையாடுவார், எங்கள் சித்தப்பா நல்லா தெரியும். அவர் வந்து ஸ்கூல்லலாம் எழுதுவார், எல்லாம் பண்ணுவார். அப்போது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு, இவா நான் சேர்க்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்ன மாதிரி இருக்கும், வந்தேன் அங்கே வாதல் பண்ணியிருந்தார். நான் முதலே மீட் பண்ணிட்டுக்கிறேன். அம்மா இவருக்கு போனேன், யார் சார் நம்ம ரிலேட்டிவ், எங்கள் ரிலேட்டிவ் சார் இவர் அப்படின்னு. அது பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சுரு பண்ண ஒர்க்கு. கென் ஸ்கூலில் வந்த பிறகோ, அது எந்த வயசில் இருக்குங்க கென் ஸ்கூலில்? 25 வயசு நினைக்கிறேன், 25 26 வயசில். அதுக்கு முன்னே சைன் போர்டு எழுதுறது, எலெக்ஷன், இப்போ எலெக்ஷன் வந்தாக்கா காலைல கம்யூனிஸ்ட், மதியானம் காங்கிரஸ், ராஜ்ய டிஎம்கே, அந்த மாதிரி பேனர்லாம் எழுதினு போகும். காசு வேணும், சர்வைவர், எந்த வேலை சொன்னாலும் செய்வேன். இந்த மாதிரி கோயில்களில் கலர் அடிக்கிறதுக்கு போவாங்க, டிசம்பர் அடிக்கிறதுக்கு எழுதுவாங்க, பேனர் எழுதணும், எல்லா ஒன்றும் பண்ணிட்டு போவேன் நான். அப்புறமா ஹெட் ஸ்கூலுக்கு வந்த பிறக்கோ மாஸ்டர் அவர் அறம் ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் ஹெச்னா ருத்ரப்பா மல்லப்பா அடுப்பது அப்படின்னு. நிறைய பேருக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி டீச்சர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இஸ் மை லைஃப், ஐ எம் வெரி லக்கி. அங்கே வந்த பிறகு எடுத்தது ஆர்ட்னா என்ன எப்படி எது எல்லாம் புரிய ஆரம்பிச்சு. இது கூட என்னன்னாக்கா, நான் இப்போ யாருனா கேட்டால் கூட சொல்லுவேன், ஹுசேன் டு யூசப் அப்படின்னு. ஏன்னா ஹுசேன்லேருந்து யூசப் இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டு இறந்து போயிட்டார். அந்த ஃபுல்லு பிட்வீன் எல்லா ஆட்சியும் ஹுசேன், அப்புறார், பிடி ரெட்டி, குல்கர்னி, பேந்திரே, அப்போ எந்த மாதிரி லெவல் ஆட்சியும் தான் என்னுடைய லக். அவங்க கூடலாம் இருக்கிற ஒரு சான்ஸ் கிடச்சி கூட இருந்து பணியாற்றிருக்கீங்களா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு பண்ண பார்க்குறது, ஒரு பெரிய நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ ஹுசேன் பெயிண்டிங் பண்ணுறது யார் பார்க்க முடியும்? அவர் பெயிண்ட் பண்ணால் நான் ஃப்ரேம் போடுவேன். அப்படியா? ஆ, பெரிய வாய்ப்பு இல்லை. ஆ, அவருக்கு வந்தவொடனே எனக்கு கூப்பிட்டார், மணி நான் இங்கே இருக்கிற வாமணி இந்த ஹோட்டலில் இருக்கேன், அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிது.
அது வந்து என் லைஃப்பில் ஒன்றும் பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நீங்கள் போயிட்டு பண்ணி பாஸ்டாக பண்ணலையே அதெல்லாம் எங்கள் மாஸ்டர் அடுப்பதும் அப்படி தான் பண்ணுவார். நான் உசையை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தேன். அந்த விசே ஒரு ஆட்டி அவர் ஷோ இருந்துச்சு பெங்களூரில், இன்ஸ்டர்மெண்டில் தங்கியிருந்தார். அவங்க கூட்ட போயிருந்தேன், அவர் டக்குன்னு பண்ணுவார். இப்போ அந்த வாட்டரிங் கில்ல வாட்டர் கலர் நான் எல்லாம் பண்ணுவார். டக்குன்னு ஃப்ரேம்லாம் ரெடியாக பண்ணி வச்சு இருப்பேன். யாரும் வந்து ஃப்ரேம் போட்டு இருந்தேன், நான் நாளைக்கு ஷோ அந்த மாதிரி. இந்த மாதிரி வந்து ஒரு ஓ ஆர்ட் ஃபீல்டில் எதுனா சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த மாதிரி ஜர்னி தான். பெரிய பெரிய ஓவியர்களோட சந்திச்சிருக்கீங்க சார். நீங்களும் ஒரு ஓவியராக எஸ்டாப்ளிஷ் ஆனது எந்த டைமில்? எனக்கே தெரியாது இது வரைக்கும். பூர்வீகமே உங்களுக்கு பெங்களூரா இல்ல தமிழ்நாட்டுல இருந்து? நான் எங்க அம்மா அவங்க அப்பா எங்க முத்தாத்தா சொல்றாங்க, அவங்க எல்லாம் முதலே பெங்களூர்ல செட்டில் ஆகணும். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன், உங்க அம்மா அப்பா உங்க மனைவி உங்க குழந்தைங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள். எனக்கு அம்மா, நான் அப்பா சின்ன வயசுலேருந்து, எனக்கு அப்பா அவ்வளோ தெரியாது, சின்ன வயசுலேயே இருந்துட்டாரா? மூணாவது நாலாவது படிக்கும். அம்மா பேருங்க? எங்கள் அம்மா பேர் குப்பம்மா. குப்பம்மா? குப்பம்மா. அவங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்களா இல்லை? இல்லை, இங்கே பெங்களூர்ல இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அப்புறமா இங்கே அவங்க வந்து அவங்களுக்கு அண்ணன் தம்பிகள் நாலு பேர் எல்லாம் இங்கே பெங்களூருக்கு வந்தாங்க. ஒரு குடும்பமாக இருந்தோம், பெரிய குடும்பமாக இருந்தது. அப்போ அப்பா பேருங்க? முனிசாமி. முனிசாமி. நான் அவ்வளோ சரியா ஏதோ ஒரு பார்த்து ஞாபகம் அவ்வளோ தவிரோ இல்லை, சின்ன வயசுலேயே தவறிட்டார். அப்புறம் எங்கள் அம்மா, நானும் தான், எங்கள் அம்மா தான் இஸ் ஐரன் உமன். கண்டிப்பாக அவர் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா அந்த ஒரு செகண்ட் ஒன்று மறக்க மாட்டேன். அம்மாவை மறந்தா நம்ம மறக்க முடியும், மறக்க முடியாது, மறக்கிறதுக்கும் ஆகாது. எப்பவும் தள்ளிலே இருக்கும் அது. அந்த மாதிரி இது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்னா எப்படின்னா, ஒரு மில்லில் வேலை செய்வோம், முன்னாள் மில்லில் இருந்தாங்க. என்ன மாதம் 47 ரூபா 8 ரூபா சம்பளம். அது இவங்க அண்ணன் தம்பிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபேமிலியாக செலவு பண்ணிட்டு ஒன்றுமே கடங்காராயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, நல்லா தெரியும். அதெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா என்கிட்டலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. அடுத்தபோது எங்கள் சித்தப்பா கிட்ட போன பிறகு தான் ஸ்லோவாக ஸ்லோவாக அவர் என்ன ஒரு பேஸ் போட்டு கொடுத்தாரு. அவர் என் பெருமாள் இஸ் எ ஃப்ரீடம் பேடு அந்த ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது அதுக்கும் ஒரு 95-90 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்கூல். உங்கள் துணைவியார் பற்றி? அது எங்கள் மாமா பொண்ணு, அது சின்ன வயசுலேருந்தே பார்த்து கல்யாணம் பண்ணோம். அது இந்த ஃபீல்டு பற்றி ஒன்றுமே தெரியாது, நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன எப்படின்னா, எங்கள் மாமா எனக்கு பொண்ணு கொடுத்த காரணம், நான் ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் டிப்ளமாவில். அது பேப்பரில் என் ஃபோட்டோ பார்த்துட்டு பொண்ணு கொடுத்துட்டேன், அது மாதிரி கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கல்யாணம் பண்ணேன். சரி, அதெல்லாம் கல்யாணம் பண்ணேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் சில ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது, எல்லாம் ஒரு பண்ணிங்கன்னு என்ன அப்படின்னாக்கா, ரீல் அமைக்க இது வரைக்கும் நான் சிலட்டுமே கேட்கவங்க, இந்த நிமிஷம் வரைக்கும், இப்போ இங்கே உட்காந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எங்கடா வேலை செய்கிற, என்னடா சம்பளம் பண்ண, ஒரு நாள் கேட்டதே கிடையாது. பெரிய வரப்பிரதம் சார். இப்போ ஆச்சு 38 வருஷம் ஆச்சு, இப்போ ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது. கஷ்ட காலத்துலேயும் சரி, நல்லா இருக்கும் சரி, நான் கே என்னக்கா கேட்டேண்ணா, என்ன கேட்டேண்ணா, கேட்கலண்ணா, என்ன அப்படி ஒரு உங்கள் துணைவியார் உங்கள் தொழிலுக்கு எந்த வகையிலாவது உபயோகரமாக இருந்திருக்காங்களா? ஒரு தொந்தரவு கொடுக்காம என் வேலை செய்வது அப்படி ஃபைனாக டிஸ்டர்ப் பண்ணுறது இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த நிமிஷம் இருக்குது. அவங்க ஒரு பெரிய வளர்ச்சிக்கு ஒரு அதே தான். வேற ஒன்றும் உங்கள் குழந்தைங்கள பற்றி சொல்லுங்கள். என் பேரமாருங்க அப்பா பேரங்கள பையன் ராஜேஷ் ஒரு பையன், பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவன் இப்போ எம்ஏபி பண்ணி ஸ்டூடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணு ரஞ்சிதா அப்படின்னு, அதுவும் எம்ஏ பிஎஃப் பண்ணிருக்கு, அதுவும் பெயிண்டிங் பண்ணுது, பெயிண்டிங் மேக் எல்லாம் பண்ணுது. அவங்கெல்லாம் இதே ஃபீல்டில் இதே ஃபீல்டில் இருக்காங்க. ஒன்று பிஷப் காட்டனில் டீச்சராக இருக்குது. இவன் ஏதோ எதுவும் அவிஸ்கார்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதில் இருக்காங்க. சார், எங்கள் மாணவ மாணவிகளுக்கும் நிறையா கலைஞர்களுக்கும் உங்கள் ஓவியங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்காக நீங்கள் எதோ ஒன்று எங்களுக்கு செஞ்சு காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணலாம், வாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய
காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்திருக்கீங்க. அங்கே உங்களுடைய அனுபவங்கள், அதாவது நிர்வாக சைட்லேயும் சரி மாணவர்களோடு இருந்ததும் சரி, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சொல்லுங்க. இந்த நிர்வாகத்தை விட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கு. இந்த நிர்வாகன்றது அது ஒரு வேற மாதிரி, அது அதுக்கு நான் நிறைய டைம் கொடுக்க மாட்டேன். எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்குது, அவங்க ஒர்க் பண்ணுறது, அவங்க கூட இது பண்ணுறது ரொம்ப டைம் பண்ணுவேன், டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிர்வாகத்துக்கு கிளிக்கெல்லாம் இருக்காங்க, அது கரெக்டாக பார்த்து விட்றது அவ்வளோதான். வேறு மாதிரி டிஃபிகல்ட்னே வந்து அப்போ அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ ஸ்டூடெண்ட் கூட இருக்கும்போது ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கிறது ரொம்ப சோ மெனி திங்ஸ், அவங்ககிட்ட நிறைய கற்றுன்னு இருக்காங்க. அம்மா ஒருத்தர் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி, அவங்க சைக்காலஜி என்ன, இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஆர்டர் பண்ணி ஒர்க் கற்றுக் கொடுக்க முடியாது, ஆர்டர் பண்ணி ஒர்க் ஆக முடியாது. அவங்கள புரிஞ்சுக்கு நம்ம அவங்க கூட இருக்கணும். இந்த மாதிரி நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு பிறகு ஒரு சுமார் ஒரு 6-7 மாதம் ரொம்ப தொந்தராட்சி இருக்குது. பத்து மணிக்கு ரெடியாக ஸ்கூல் பார்த்துக்கோங்க, பசங்க ஒரே அதில் ஒரு தனியாக இருக்கிற மாதிரி, தனியாக இருக்கிறது ஸ்டூடியோமாக ஒர்க் பண்ண முடியாது, இந்த பசங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா போட்டே போட்டாங்க கேமரா எடுத்து போறதே கிடையாது. அந்த மாதிரி
இப்போ கல்லூரி பொறுத்த வரைக்கும் இப்போ கர்நாடகா ஆகட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஓவிய கல்லூரிகள் ஆகட்டும் இருக்கக்கூடிய அந்த கரிக்குலம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதா இல்லை இதை மாற்றங்கள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? செய்யணும் ஸ்பெஷலி கவர்மெண்ட். ஒன்று கவர்மெண்ட்டு வந்து சரியாக அர்த்தம் ஆகிற மாதிரி ஸ்கூல் நடத்துகிறவங்களாகட்டும் நிறைய எல்லாமே அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னாக்கா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது ஆகும். இப்போ என்ன இருக்குது அதெல்லாம் இருக்குது இல்லைனாக்கா இந்த ஆற்றல் நிறைய வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நிறைய ஒரு சின்ன சிங்கப்பூர் எடுத்துக்கணும், அங்கே ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் எந்த மாதிரி லெவலில் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நம்ம 100 வருஷமான காலேஜ் இங்கே எப்படி இருக்குது, அது வந்து நம்ம நம்மளோட இது கேட்டால் அது வேறு மாதிரி பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படி இருக்குது எல்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க. இல்லை சரி எவ்வளோ இருக்குதோ அதே நம்மளுக்கு ஒரு 100% ஒரு 10% பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னாக்கா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன் இப்போ உங்கள் மாதிரி ஆகணும், நீங்கள் வாட்டப்பா நீ கவர்மெண்ட்டுக்கு அதை புரிகிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பண்ணணும். அப்புறம் லைஃப் ஸ்டடின்னு இருக்குது, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட் இப்படிலாம் வச்சுருவோம் சார். இப்போது அடுத்த டெக்னாலஜிக்கு போயிட்டோம் இல்லைங்களா, அந்த அனிமேஷன் கம்ப்யூட்டர் அதோடைய தாக்கங்கள்லாம் வந்திருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்து இப்போ நான் முன்ன சொன்னேன் இந்த ப்ராக்டிக்கல்ன்றது வந்து இது டெக்னாலஜி வந்து இந்த ப்ராக்டிக்கல்ன்றது கம்மியாச்சு கிளாஸ்மேன் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ சிலபஸ் போகிற இப்போ எல்லா ஸ்கூலும் காலேஜ் என்ன பண்ணால் ஒரு கம்ப்யூட்டர் செக்ஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பேஸ் ஒரு ஹெல்ப் அவ்வளோ தான் இருக்கும் கனடியனா கொண்டு வரணும்போ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான், அவங்க அதை எப்படி அவங்க இதில் யூஸ் பண்ணிக்கிறது பண்ணணும் அது இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க எதிர்காலத்தில் கலர்லாம் இருக்காது கம்ப்யூட்டர் தான் இருக்கும் எல்லாமே டிஜிட்டலில் தான் பெயிண்டிங் பண்ண வேணும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ண ஆர்டிஸ்ட்லாம் பிக்சர் எடுத்து போகணும் எப்படின்னாக்கா ஓ சினிமா பேங்கர் சினிமா பேர் இது கமர்ஷியல் வந்ததுலாம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அவ்வளோதான். சினிமா பேர் ஆகட்டும் வந்து கமர்ஷியல் ஒர்க் ஆகட்டும் இப்போ கவர் பேஜ் என்ன ஸோ ஹிஸ்ட்ரி விசிட்டிங் கார்டு என்ன பண்ணுறாங்க இப்போது டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு எடுத்துன்னு வர்றாங்க அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. அது இந்த ஆர்ட்னு சொல்லும் போது ஒரு காலத்தில் பெயிண்டிங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறது தப்பு. என்ன வரைக்கும் எப்படின்னாக்கா 1,00,000 1,000,000 வயசில் பெயிண்டிங் இருக்குது அது ஒன்று யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை இப்போ டிஜிட்டல் பிரிண்ட்டு கலர் பெயிண்டிங் இது மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டே வாங்கணும் அந்த மாதிரி ஆளுங்க தயாராகலாம் எத்தனை வருஷம் ஆமாங்களா சொல்ல முடியாது. அப்போ எந்த மாதிரி போதும் அந்த சஸ்பெண்டன்ஸ் அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு மாத்திரமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்.
புதுசாக ஓவியக்கலை படிக்க வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன சார்? ஒன்று அவங்க வரும்போது எல்லாத்துக்கும் வரணும்னு நல்லா அர்த்தம் பண்ணிட்டு வரணும், ஒரு கான்ஃபிடென்ஸோடு வரணும். வந்தோம் ஏதோ ஒன்று பார்த்தோம் ஒரு 3 வருஷம், ஏன்னா ஒரு வேலை கிடைச்சா போகணும், வேலை கிடைக்கணும், வேலை இருக்கணும், அது ஒன்றும் கரெக்டு. ஆனால் வரும்போது ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும், எல்லாத்துக்கு நம்ம 3 வருஷம் ஒரு எல்லாத்துக்கும் வரும், கற்றுக்கலாம், பண்ணலாம், சீரியஸாக ஒர்க் பண்ணலாம்னு ஒரு இதில் வச்சுக்கிட்டு வரணும். வணக்கம் திரு ஜெயம்.எஸ்.மணி அவர்களே. கலைக்காக வாழ்ந்தால்தான் கலை நம்மை வாழ வைக்கும் என்ற உயர் சிந்தையுடன் இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன்.